ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து இதை எண்கணிதத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மூன்றாம் எண்ணிற்குரிய இடங்களாக, குருவுக்குரிய இடங்களாக நம்ம ராசி கட்டத்தில் அறியும் பொழுது தனுசு ராசியும் மீன ராசியும் வரும். ஸோ இந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பலன் பெறலாம். இப்போ நான் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பிரத்யேக பலன்களை சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது உங்களுக்கு வந்து டிலேஸ் இருக்கும், பட் ஆனால் கண்டிப்பாக நல்லதுங்கிறது கடைசியில் நடந்து முடிஞ்சிடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. ஏன்னா இந்த இந்த மாதத்தின் தன்மையே உங்களுடைய குருவின் தன்மையில் தான் ஆரம்பிக்கவே செய்யுது. ஏன்னா இந்த மாதத்தின் தேதி முதல் இந்த மூன்றாம் எண்ணிற்குரிய ஒரு தன்மைகள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே செவ்வனே நடந்து முடியக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையே செய்யும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கெடுதல் அப்படிங்கிறத செய்திடாது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் பாதியிலே நின்று போயிருந்துச்சுன்னு வைங்க, அதை எடுத்து மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக கம்ப்ளீட் ஆகிறதோட அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். வேறு ஏதாச்சும் வந்து ஒரு புதிய முதலீடுகள் செய்வதையோ அல்லது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு பெரிய அளவுக்கு ஒரு கடையை திறப்பதோ அதெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. மிக அதிகமான ஒரு முதலீட்டை செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கும்போது அதற்கான கால சூழ்நிலைகள் முழுமையாக பொருந்தக்கூடியதாக இருக்கும் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிலேஸ் இருக்கும், பட் கடைசியாக வந்து நல்லது நடக்குங்கிறது. டிலேஸ் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய முதலீடுகளுக்குரிய ஒரு வருவாய் திடீர்னு கிடைக்காம லாக்டவுன் மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, சிரமமாக போயிடும் அது உங்களுக்கு. ஸோ அதனால் நிதானித்தே நீங்கள் வந்து உங்களுடைய பெரிய அகலக்கால் வைப்பதையெல்லாம் ரொம்ப அவசரமாக செய்திடாதீங்க. குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், உங்களுடைய தற்போதைய ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் மாற போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதானித்து வரக்கூடிய மாதங்களில் அந்த முடிவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜாபும் போய் அங்கே போகிற இடத்துலையும் செட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலதாமதம்ங்கிறது டெம்பரவரி தான், மறுபடியும் நல்ல நல்லவைகள்ங்கிறது இன்னும் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு நடக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சுபமாகவே இருக்க போகுது, அவங்கள பொறுத்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதே போன்றதே மாணவர்களுக்கும், மாணவர்களை பொறுத்த அளவுக்கும் எந்த சிரமங்களும் கிடையாது, அவங்க இருக்கக்கூடிய தங்களுடைய பணிகளை அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வரலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிச்சயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாகவே இது இருக்கும். உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய பெயர் புகழ் வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விஷயங்கள் நடந்து விடலாம். அதனால் நிதானித்தே பேசணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொது வழியில் பேசும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து பேசினால் மட்டுமே உங்களுக்கான அந்த ஒரு நல்ல பெயருங்கிறது தக்க வைக்கப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது, அது ஒவ்வொரு வாரம் ரீதியாக நான் சொல்கிறதா இருக்கேன், கவனமாக கேட்டுடுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான தேதியாக அமையுது. இந்த தேதியில் உங்களுக்கு பண வருவாயும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். 2வது வாரத்தை பொறுத்தவரை 9ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக வந்து ஒரு குலதெய்வ வழிபாடோ அல்லது குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளோ நாள் அது நடக்காமல் இருந்திருக்கலாம். அது இந்த தேதியில் நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது அது மிகச்சரியாக நடந்தேறும். உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைய ஆசீர்வாதங்கள்ங்கிறது இந்த தேதிகளில் கிடைக்கும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமாக அமைது. அந்த தேதியில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா அது வந்து சேர்வதற்கான நாளாக அமையும். நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நண்பரை, ஒரு நல்ல மனிதரை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். இது போன்ற ஒரு சுபமான நாட்களாக அது அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சில உங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும், அல்லது ஒரு இடத்துல நான் முதலீடு பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன், அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்லாம் நினச்சிருந்தீங்கன்னா 21ஆம் தேதி அது மூன்றாவது வாரத்தில் வருது. அந்த தேதியில் உங்களுடைய பிரயாணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்தவரை 30ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக நீங்கள் ஒதுக்கிக்கணும். அந்த நாளில் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி தியானம் போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு மன தெளிவுங்கிறது இருக்கும். அது வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் டிசிஷன் எடுப்பதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதியின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும். உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பருக்குமே நீங்கள் பிரத்யேக குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்பும்போது உங்களுக்குரிய பிரத்யேக குறிப்புகளை நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு சில கருத்துக்களையும் அதில் வந்து நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு வந்து எப்போதுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் எப்படி உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அதில் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். இப்போ பொதுவாகவே சொல்கிறேன், மூன்றாம் எண்ணுக்கு ஒரு சில நிறங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தன்மைகளை உருவாக்கும். உங்கள் மனம் வந்து அமைதியாக இருப்பதற்கும், நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருப்பதற்குமான ஒரு சூழல்களை இப்போ நான் சொல்லக்கூடிய நிறங்கள் உருவாக்கும். இளம் மஞ்சள் நிறம், சந்தன மஞ்சள் நிறம், எலுமிச்சை மஞ்சள்னு கூட சொல்லலாம், கிரீன் கலர், இந்த நிறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்தி மன தெளிவை உண்டாக்கக்கூடிய நிறங்களாக உங்களுக்கு அமையும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் வந்து கிரீன் கலர் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அது வந்து பாசிட்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணும். அது சைக்காலஜிக்கலாக அதை வந்து அவங்க வந்து அதை வந்து அளக்குறாங்க. நாங்கள் இங்கே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய எண்களை வைத்தும் உங்களுக்கான ராசி அமைப்புகளை வைத்தும் நான் இப்போ வந்து இந்த கலரை வந்து நான் சொல்லியிருக்கேன். இது இந்த மாதத்துக்குன்னு இல்லை, எல்லா உங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு டிப்ஸாக இதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கான பொருந்தக்கூடிய தேதிகள்னு ஒரு சில தேதிகள் இருக்குது. அது வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய தேதிகள் என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம். இது பொதுவாகவே வந்து அந்த நாட்களில் உங்களுக்கான ஒரு ஆர்கானிக்கான சக்ஸஸை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆர்கானிக்கான சக்ஸஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாத நாட்களாக இந்த தேதிகள் அமையும். இப்போ நான் சொன்ன தேதிகள் அமையும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தன்மையோடு இருக்கும். பொதுவாக மூன்றாம் எண்காரர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு இனிமை மிகுந்ததாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாக்கும் வந்து எப்போதும் கூலாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கோபத்தில் பேசாத மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், எல்லா நாட்களுமே ரொம்ப நல்லதாகவே உங்களுக்கு அமையும். நன்றி.